ஓம் சாய்ராம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோங்க. நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்க கேள்விதான், நாங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் வீட்டுல பணமே தங்க மாட்டேங்குது, எங்க வீடு ஒரு அதிர்ஷ்டமான வீடா இருக்கணும், லக்ஷ்மி கடாட்சம் என்னைக்கு எங்க வீட்டுல இருக்கணும், பணமும் பொருளும் எங்க வீட்டுல சேர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சில பேர் கேட்டிருக்கீங்க. இன்னும் சில பேர் இருப்பாங்க, வாடகை வீட்டுல இருந்திருந்தாலும் நிம்மதியான சந்தோஷமான நல்ல பண வரவோட பண கஷ்டமே இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்தவொன்னே என்ன பண்ணுவோம், ஒரு சொந்தமாக ஒரு வீடுக்கு வந்து குடி போகலாம் அப்படின்ட்டு சொந்த வீடு கட்டிக்கிட்டு போவோம். ஆனால் சொந்த வீடுக்கு போனப்போ தான் தெரியும், வாடகை வீட்டில் இருந்த நிம்மதி கூட அவங்களால இருக்கவே இருக்க முடியாது. சொந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் ரொம்பவே நல்லா தாங்க இருந்தோம், இந்த வீட்டுக்கு வந்தப்பறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு அப்படிம்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் நிலை வாசல்ல செஞ்சிருக்க ஒரு சின்ன தப்புனால கூட இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். இந்த வீடியோல அதற்கான பரிகாரங்களை சொல்லியிருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க நிலவாசல் படியில ஏதோ ஒரு தவறு இருக்குன்னு அர்த்தம். அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல சொல்லியிருக்க பிரகாரம் நீங்க செய்யுங்க. உங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மங்களகரமான ஒரு அதிர்ஷ்டகரமான பணமும் நகையும் உங்க கையில நிறைய வந்து சேரும், ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்ச ஒரு வீடா உங்க வீடு மாறும். கண்டிப்பாக இது நடக்குங்க. நிறைய பேருக்கு நிலைவாசல் கதவை அலங்கரிக்கிறது ரொம்பவே பிடிக்குங்க. நம்ம வாடகை வீட்டுலதான் அலங்கார கதவு இல்லை, சொந்த வீட்டுலயாச்சும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அலங்காரமா ஒரு நல்ல பெரிய நிலவாசல் வச்சுக்கொள்ளலாமே அப்படிங்கிறது எல்லாரோட எண்ணம். அது தப்புன்னு சொல்ல முடியும், நம்ம சொந்த வீடு நம்ம இஷ்டப்படியா வச்சுக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணமா தான் இருக்கும். அப்படி அவங்க நிலவாசல் வைக்கும் போது அந்த நிலவாசல் கதவுல அவங்க பண்ற சின்ன தப்பு தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களோட சிலைகளை அந்த நிலவாசல்ல வந்து செதுக்கி வச்சுக்குவாங்கங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி, கஜலட்சுமி, பிள்ளையார், முருகர், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தோட திருவுருவத்தை கதவுல பதிச்சு வச்சுப்பாங்க. இதுதான் அவங்க பண்ற முதல் தவறு. கதவுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடிக்கொண்டே இருக்கும். அதனால அந்த கதவை திறந்து மூடும் போதும் அந்த தெய்வங்களும் கதவோடு சேர்ந்து ஆட்டம் கண்டு கொண்டே தான் இருப்பாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சொல்ல முடியாத அளவுக்கு மனக்கஷ்டம், சண்டை சச்சரவுகள் வரும். ஆகவே கதவில் ஒருபோதும் சுவாமி படங்களை செதுக்கி வைக்காதீர்கள். இது வந்து என்னோட முக்கியமான வேண்டுகோள். எந்த ஒரு காலத்துலேயும் சுவாமி படங்களை வந்து செதுக்கி வைக்காதீங்க. இல்லையே முன்னாடிலாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக நம்மளோட முன்னோர்கள் காலத்தில் வந்து அது என்ன படமாக இருந்தாலும் சரி, கஜலட்சுமி படமாகட்டும் இல்லை பிள்ளையாரோட படமாகட்டும், அது வந்து பார்த்தீங்கன்னா நிலவாசலுக்கு மேலே இருக்க உத்திரம் அந்த சட்டத்தில் தான் வச்சுருப்பாங்களே தவிர கதவில் வந்து சாமி படங்களை வச்சிருக்கவே மாட்டாங்க. சரி, நாங்கள் கதவில் வந்து சாமி படம் வந்து இது பண்ணலை, ஆனால் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் தப்பு தான். சாமி பட ஸ்டிக்கர்களையும் தயவு செய்து நிலைவாசல் கதையில் ஒட்டி வைக்காதீங்க. இதுக்கு பதிலாக நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். உங்கள் வீட்டு நிலைவாசலில் அலங்கரிக்கிறதுக்காக ஸ்வஸ்திக் சின்னம் இருக்குது, ஓம் சின்னம் இருக்குது, இதெல்லாம் வச்சு பாருங்களேன். ரொம்பவே அதிர்ஷ்டமான சின்னங்கள். இதெல்லாம் நான் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன், நீங்கள் நிறைய பேர் வீட்லையும் பார்த்துருக்கலாம். இது ரொம்பவே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். தயவு செய்து உங்கள் வீட்டில் இதுவரைக்கும் வைக்கலனா மறக்காமல் ஒரு ஸ்வஸ்திக் இல்லைனா ஓம் சின்னம் உடனடியாக வாங்கி வைங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், கொஞ்ச நாள்லேயே உங்களோட வீட்டோட அதிர்ஷ்டம் வந்து மிகப்பெரிய அளவில் மாறும். இதை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க, நீங்கள் வேணால் வச்சு பாருங்கள், ஒரு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓம் அல்லது ஸ்வஸ்திக் சிம்பிளை வந்து உங்கள் வீட்டு கதவில் ஒட்டி வைங்க. நிச்சயமாக சொல்கிறேன், 30 நாட்களில் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலில் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது போக வேறு என்னென்ன படங்கள்லாம் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மயில் படம் வைக்கலாம், அன்னப்பறவை இல்லை பூக்களோட படங்கள், இவங்கள்லாம் வந்து நீங்கள் வச்சுட்டு உங்கள் வீட்டோட கதவை டெக்கரேஷன் பண்ணலாம். பசுவும் கன்றும் இருப்பது போன்ற உருவங்களும் பதிச்சு கொள்ளலாங்க, இதெல்லாம் நல்லது தான். இது போக பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு யானை இருக்க மாதிரி வைப்பாங்க, யானை வந்து தும்பிக்கை தூக்கிட்டு இருக்க மாதிரி. இதுவும் ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு எண்ணம் தான். இப்படிலாம் பதிச்சு வச்சா எந்த ஒரு இதுவும் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து எந்த ஒரு தோஷமும் வராதுங்க. இது ஏன்னா இந்த விலங்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டே தான் இருக்கும், அதனால் எந்த ஒரு பாதிப்பும் வராது. இதை பார்த்தோன்னே நிறைய பேர் கேட்பீங்க, ஏங்க எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டு வாசலில் பெருமாள் படம் வச்சுருக்காங்க, அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க, பெரிய பணக்காரங்களாக தான் இருக்காங்க, அதை பார்த்து தான் நாங்களும் வச்சோம், அதை நான் இப்போ மட்டும் இது தப்புங்கிறீங்களே, அவங்க மட்டும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க.
உண்மைதான். சில பேருக்கு எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரியாக இருக்காது. சில பேருக்கு சில விஷயங்கள் ராசியை கொடுக்கும், சில பேருக்கு சில விஷயங்கள் கஷ்டத்தை கொடுக்கும். உங்களுக்கு இது ஒத்து வரலனா தயவுசெய்து உங்கள் வீட்டில் இருக்க நிலவாசல் படியில் இப்படிப்பட்ட சாமி படம் பதிந்திருப்பது உங்களுக்கு ராசி கிடையாது. அதனால தான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப நல்லா இருந்தோம், இந்த வீட்டுக்கு வந்தப்போ தான் பிரச்சனை ஆரம்பிச்சிங்கும் சொல்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் நிலவாசல் கதவில் என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கீங்க நல்லா பாருங்கள். ஏதாச்சும் மாற்றங்கள் கொண்டு வந்திருந்தீங்கன்னா அதுதான் உங்களோட கஷ்டத்துக்கு முக்கிய காரணம். ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நிலவாசல்ங்கிறது அவ்வளோ சாதாரணமான ஒரு வாசல் கிடையாதுங்க. நிலை வாசல் அப்படிங்கிறது தான் நம்மளோட வீட்டோட பிரதான வாயிலாகும். ஏன்னா நிலவாசல் வைக்கும்போது அதுக்குன்னு ஒரு தனியாகவே ஒரு பூஜை செய்வாங்க. நம்ம வீட்டில் எவ்வளவோ பொருட்கள் இருக்குது, ஆனால் எந்த பொருட்காச்சும் நம்ம பூஜை செய்கிறோமா? ஆனால் பாருங்கள், செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நம்மளோட நிலைவாசலுக்கு தான் நம்ம பூஜை செய்வோம். ஏன்னா இந்த வாசல்கால் வந்து ஒரு வீட்டோட இதயம் போன்றது. நிலைவாசலில் வந்து தெய்வங்கள் குடியிருப்பதாக ஐதீகம் உள்ளது. குறிப்பாக நம்மளோட குலதெய்வம் வந்து நம்மளோட வீட்டோட தலைவாசல் தான் வாசம் செய்கிறதாக சாஸ்திரங்களை குறிப்பிட்றாங்க. நீங்கள் ஒரு வீட்டில் ரொம்ப வருஷமாக இருந்து அந்த தலைவாசலுக்கு நீங்கள் சரியானபடியாக பூஜை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த தலைவாசலே உங்களோட தலையை எப்போவுமே காக்குங்க. ஆமாங்க, உண்மை தான், நீங்கள் வந்து சரியான முறையில் தலைவாசல் பூஜை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த தலைவாசல் உங்கள் வீட்டை காக்கும் தெய்வமாகவே மாறிடுவாங்க. ஒரு சில நேரங்களில் நம்ம முக்கியமான வேலைக்கு போகும்போது நம்ம நிலப்படி வந்து நம்ம கால் தட்டும். அப்போ வந்து பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, அப்பா கொஞ்சம் நேரம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போப்பா அப்படிம்பாங்க. இதில் வந்து ஒரு விஷயம் இல்லை, ஆயிரக்கணக்கான சூட்சமங்கள் இதில் அடங்கியிருக்குங்க. நிலைவாசலில் வாசம் செய்யும் தெய்வங்கள் நம்மை தடுக்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது, அதை முன்னாடியே நமக்கு வந்து உணர்த்துவதாக தான் இந்த சகுன சாஸ்திரம் சொல்லுது. நாம் கொஞ்சம் நேரம் கழித்து வெளியே போகும்போது நமக்கு வர்ற ஆபத்து வந்து நீங்கிடும். அதுக்காக தான் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கிறத நம்ம மனதில் கொள்ள வேண்டும். அவசர அவசரமாக நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அப்போ நம்ம நேரம் செய்யலாம், விபத்து கூட ஏற்படலாம். யாருக்கு எப்போ என்ன நிகழணும் யாருக்குங்க முன்னாடியே தெரியும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்க அந்த நிலைவாசல் இருக்க தெய்வங்கள் வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி ஒரு தடங்களை செஞ்சு நம்மளை கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு போகிறாங்க. இப்படிப்பட்ட நம்ம வீட்டை காக்கக்கூடிய தெய்வங்கள் நம்ம தலைவாசலில் தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட தலைவாசலுக்கு நம்ம சரியான மரியாதையை செலுத்துறது தான் நமக்கு ரொம்பவே நல்லது. அதனால தாங்க நம்ம பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வந்து நிலைவாசலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் போடுறது, விளக்கு ஏற்றுவது போன்ற பூஜைகளை செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. இதே போல் இன்னொரு சில விஷயங்கள் நல்லா பார்த்துங்க. உங்கள் நிலைவாசல் கதவு திறக்கும்போது சத்தம் வராமல் இருக்கணும். ஏன்னா அதுலேருந்து வர சத்தம் நம்ம குலதெய்வத்துக்கு இடையூறாக இருக்கும். இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா, நிலவாசலில் நின்றுக்கிட்டே தான், அதாவது இந்த பக்கத்துலேருந்து காசு அந்த பக்கம் இருக்கணும் கொடுக்குறது, தண்ணியை கொடுக்குறது, தும்புறது, நிலவாசலில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தலையே வச்சு படுப்பாங்க. இப்படிப்பட்ட விஷயங்களை தயவு செய்து இங்கே செய்யவே செய்யாதீங்க. இது வந்து கஷ்டத்தை நீங்களே அழைக்கிறதுக்கு சமம். இப்போ வந்து நிலவாசலில் வந்து மாலைகள் தோரணம்லாம் கட்டுவோம், பார்த்திங்கன்னா மாவிலையெல்லாம் கட்டுவோம். அப்படி கட்டும்போது சில பேர் நிலைவாசல்லே வந்து ஆணி அடிச்சிருப்பாங்க, அப்படி அடிக்காதீங்க தயவு செஞ்சு. ஆணியை வந்து நிலைவாசலுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கம் இருக்கிற சோத்தில் அடிக்கதான் நல்லதுங்க. இன்னொரு டிப் சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கு கண் திருஷ்டியே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் மாவிலை தோரணத்தை வாங்கி உங்கள் வீட்டில் தொங்க விடுங்க. மாவிலை தோரணம் எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, இல்லாது கொஞ்சம் காஞ்சி போனாலும் கவலை இல்லை, உங்களால் மாற்ற முடிய நேரத்துக்கு மாற்றுங்க. ஏன்னா அந்த மாவிலை தோரணம் வந்து பார்த்திங்கன்னா இருக்க கெட்ட சக்தி எல்லாத்தையும் தனக்குள்ளே வாங்கிக்கிறோம். முடிந்த வரைக்கும் மாதம் ஒரு முறையாச்சும் ஒரு மாவிலை தோரணத்தை மாற்றுங்க. இப்போ நிலைவாசலுக்கு எப்படிப்பட்ட பூஜைகள் செய்யணும்? கண்டிப்பாக நிலைவாசலுக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் செய்யணும். உங்களால் செவ்வாய்க்கிழமையில் செய்ய முடியலனா வெள்ளிக்கிழமையிலாச்சும் செஞ்சுக்கலாம். வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த நிலைவாசலேருந்து பூமியிலேருந்து மேலே வரைக்கும் கொஞ்சம் தூரத்துக்கு நீங்கள் வந்து மஞ்சள் அண்ட் குங்குமம் வைக்கணும். நீங்கள் குங்கும பொட்டு வைக்கும்போது ஒற்றைப்படை எண்ணில் தான் வைக்கணும், அதாவது 3 இல்லை 5 அப்படி தான் வைக்கணும். இரட்டைப்படை எண்ணில் வைக்கக்கூடாது. சில பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாமம் வந்து போடுவாங்க, அது அவங்களோட சாஸ்திரம், அப்படியே நீங்கள் செய்யலாம். நீங்கள் மறக்காமல் வார வாரம் வெள்ளிக்கிழமை வந்து உங்கள் தலைவாசலுக்கு பூஜை பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் என்றைக்கும் நிரந்தரமாக இருக்கும். இது வந்து நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்து நம்ம கடைப்பிடித்துட்டு வர்ற ஒரு சம்பிரதாயம். கண்டிப்பாக நீங்களும் செய்யுங்க, நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வீட்லேயும் லக்ஷ்மி கடாட்சம் என்றைக்கு இருந்து நல்ல ஒரு பணப்புழக்கத்தோட வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கிறதுக்கு கடவுள் வந்து உங்களுக்கு அருள் புரிவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.